தமிழகத்திற்கான மண்ணெண்ணெய் அளவை உயர்த்தி வழங்க வேண்டுமென மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லாதவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு மண்ணெண்ணெய் அளவை உயர்த்தி வழங்க வேண்டுமென்றும் 23,035 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் தேவைப்படும் நிலையில் 10,764 கிலோ லிட்டர் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் கபனி ஆகிய இரு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த நிலையில் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அந்த அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து நேற்று இரவு நிலவரப்படி கபனியிலிருந்து 11,000 கனஅடி நீரம் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 8,033 கனஅடி நீரம் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இரு அணைகளிலிருந்தும் மொத்தம் வினாடிக்க 19,033 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி தமிழக எல்லையான பெலிகுண்டுல வழியாக ஒகேடக்கலுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. கர்நாடகத்தில் அதிகப்படியான நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் ஒகேடக்கலில் நீர்வரத்து அதிகரிக்கப்பட எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேடக்கலில் வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்ட சேதனைகளுக்கு சீரமைக்கும் பணி நடைபெறுவதால் அறிவியல் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து 28வது நாளாக நீடிக்கிறது. நிலவை சுற்றி வரும் விக்ரம் லேண்டரின் சுற்றுவட்ட பாதை 2வது முறையாக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலவை சுற்றி வரும் விக்ரம் லேண்டரின் சுற்றுவட்ட பாதை ஏற்கனவே 104 கிலோமீட்டர் தொலைவுக்கு குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது 35 கிலோமீட்டர் தொலைவுக்கு குறைத்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அதிகாலை 3:42 மணிக்கு விக்ரம் லேண்டர் நிலவுக்கு அருகில் குறைந்தபட்சமாக 35 கிலோமீட்டரும் அதிகபட்சமாக 101 கிலோமீட்டரும் நிலைநிறுத்தப்பட்டது. வரும் 7ஆம் தேதி அதிகாலை சந்திரயான் 2 விண்கலத்தில் இருந்து பிரிந்த விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சந்திரயான் 2 நிலவின் மேற்பரப்பில் வரும் 7ஆம் தேதி தரையிறங்குவதை பிரதமர் நரேந்திர மோடியுடன் சேர்ந்து காண்பதற்கு பள்ளி மாணவர்கள் 60 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 மாணவர்கள் பிரதமர் மோடியுடன் நிலவில் சந்திரயான் தரையிறங்குவதை நேரலையில் காண ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்திலிருந்து மாணவி ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் பிரதமர் மோடியுடன் இணைந்து சந்திரயான் 2 நிலவில் தரையிறங்குவதை காண ஆர்வத்துடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். காவேரி ஒழுங்காற்று குழுவின் 15வது கூட்டம் செப்டம்பர் 6ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைமையகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் மாதங்களில் பகிரப்படும் காவிரி நீரின் அளவு குறித்தும் நீர் இருப்பு மற்றும் பராமரிப்பு குறித்தும் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். தெலுங்கானா மாநில ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் செப்டம்பர் 8ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். ஆளுநராக நியமிக்கப்பட்ட பணி நியமன ஆணையை தமிழிசை சவுந்தரராஜன் பெற்றுக்கொண்டார். இதையடுத்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெலுங்கானாவிற்கும் தமிழகத்திற்கும் ஒரு பாலமாக இருப்பேன் என்று தெரிவித்தார். மகிழ்ச்சியான தருணம், தமிழகத்திற்கும் மகிழ்ச்சியான தருணம், என் வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியான தருணம். தமிழகத்தின் மகளாக தமிழகத்திலிருந்து ஒரு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக, ஒரு தேசிய கட்சியின் அங்கத்தினராக இருந்த நான் இன்று ஆளுநராக செல்கிறேன் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தமிழகத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் பாலமாக இந்த தமிழ் மகள் செயல்படுவாள் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் பெட்டிகளில் சுவரொட்டிகள் ஒட்டினால் 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் ரயில் நிலையங்களில் உள்ள சுவர்கள் மற்றும் தூண்கள் உள்ளிட்டவற்றில் உரிய அனுமதியின்றி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டால் 1,000 ரூபாய் அபராதம் மற்றும் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அதிரடியாக அறிவித்துள்ளது. மாநகர பேருந்துகளில் பயணம் செய்பவர்கள் பயணச்சீட்டு எடுக்கவில்லை என்றால் 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படுகிறது. கடந்த மே மாதம் 3,915 பேர்களும் 6,850 ரூபாயும்,
ஜூன் மாதத்தில் 3,658 பேரிடம் 524,100 ரூபாயும் ஜூலையில் 3,218 பேரிடம் 555,900 ரூபாயும் என மூன்று மாதங்களில் 10,791 பேரிடம் 1,680,850 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை போக்குவரத்து கழகம் எடுத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் எழுமிச்சங்கரையில் வேளாண்மை மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் நடைபெறும் மாவட்ட அளவிலான உழவர் திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபாகர் துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், 12 ஏக்கர் நிலத்தில் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் நிறுவன பங்களிப்புடன் 575 புதிய ஏரிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குப்பநத்தம் சாலையில் உள்ள செங்கம் தேர்வு நிலை பேரூராட்சி திடக்கழிவு மேலாண்மை திட்ட வளம் மீட்பு பூங்காவில் பயிற்சி ஆட்சியர் ஆனந்த் மோகன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தினந்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து தயாரிக்கப்படும் முறையின் உண்மைத்தன்மையை அலுவலரிடம் கேட்டறிந்தார். பின்னர் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் மேலாண்மை திட்ட வளம் மீட்பு பூங்காவில் பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் அனைத்தும் வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தின் இறுதிப் பகுதி சிலைகள் அனைத்து ஏராளமான பொதுமக்கள் முன்னிலையில் கடலில் கரைக்கப்பட்டது. தமிழகத்தை குப்பையில்லா தமிழகமாக உருவாக்க தமிழக அரசு குப்பைகளை தரம் பிரித்து விவசாயத்திற்கு உரமாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாநகராட்சியை குப்பையில்லா மாநகராட்சியாக உருவாக்க 7,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குப்பைகளை தரம் பிரிக்கும் நவீன இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். குவைத்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 20,50,000 ரூபாய் மதிப்பிலான 700 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பயணிகளிடம் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வெங்கட் ரமணா, மகேந்திரவால் பெட்டி ஆகியோரின் சூட்கேஸில் இருந்து தங்க சாவடிகள், தங்க சுத்தியல் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். பயணிகள் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை வடக்கு வாசல் பகுதியில் வீட்டில் பதுங்கி வைத்திருந்த 21 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வடக்கு வாசலைச் சேர்ந்த சுவாமிநாதன் தனது வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் சாமிநாதனை கைது செய்ததோடு அவரிடம் இருந்து சுமார் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மதுபோதையில் ஆடிய 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஊர்வலத்தில் 8 பேர் கொண்ட கும்பல் மது பாட்டில்களோடு குடித்துவிட்டு ஆடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வீடியோவில் குடித்துவிட்டு ரகலில் ஈடுபட்ட 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேட்டூரில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பெண்ணாகரம் மெயின் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது திப்பரத்தம்பட்டி அருகே சென்றபோது பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 6 பள்ளி குழந்தைகள் லேசான காயமடைந்தனர். அவர்கள் சேலம் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து மேச்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவள்ளிபுத்தூரில் அனைத்து சமுதாய மக்களிடம் நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் மாநில அளவில் ஆண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. இந்த கபடி போட்டியில் மதுரை, கன்னியாகுமரி, பரமக்குடி, விழுப்புரம், மத்திய சென்னை, திண்டுக்கல், தேனி போன்ற மாவட்டங்களிலிருந்து 80க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஸ்ரீவள்ளிபுத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா அறிவுறுத்தலின்படி நகர பொருளாளர் கருமாரி முருகன் ரொக்க பரிசுகளையும் கோப்பைகளையும் வழங்கினார். மாணவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாட்டை போக்க
திறந்த வழியில் விளையாடும் விளையாட்டுகளை ஊக்குவிக்க வேண்டும் என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. பள்ளி மாணவர்கள் வைட்டமின் டி குறைபாட்டால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருவதாகவும் இதற்கு பள்ளிகள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. வைட்டமின் டி குறைபாட்டை போக்க அனைத்து வகையான பள்ளிகளும் மாணவர்களை திறந்த வழியில் வெயிலில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை விளையாட அனுமதிக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் உட்பட அனைவரும் சொத்து விவரங்களை பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறையின் அறிவுறுத்தல்படி சொத்து விவரங்களை பதிவு செய்ததில் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறையை விரைந்து செயல்படுத்த அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதி என்பதால் அவர்களை தனிப்பட்ட முறையிலும் பணி முறையிலும் விமர்சித்தால் விமர்சித்தவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடர அரசுக்கு முழு அதிகாரம் உண்டு என தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்துள்ளது. அவதூறு வழக்கு தொடர்பாக நீதிபதி ஆதிகேசவலு முன்பு விசாரணை நடைபெற்றது. மக்கள் பிரதிநிதிகளை விமர்சிப்பது அவர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதற்கு சமம் எனவும் அரசு வழக்கறிஞர்கள் அவதூறு வழக்கு தொடர அனைத்து முகாந்திரமும் இருப்பதாகவும் அரசு தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு 2 வாரங்களில் விரிவாக பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை ரயில் நிலையம் இந்தியாவிலேயே 2வது அழகிய ரயில் நிலையம் என்ற பெயரை பிடித்துள்ளது. தற்போது முதலிடத்தை பிடிப்பதற்கான முயற்சியை ரயில் நிலைய அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நிலைய நடைபாதையில் பளிங்கு கற்கள் பதித்தல், நவீன வகையில் மின் தூக்கி அமைத்தல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மருதூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் சிவபெருமான் என்பவர் சமீபத்தில் போக்குவரத்து விதிமுறைகளை பற்றி பாடல் ஒன்றை பாடியுள்ளார். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகிலுள்ள விவசாய கல்லூரியில் நீர் மேலாண்மை குறித்த கண்காட்சி மற்றும் குறைந்த கட்டணத்தில் விதைகளை தானியங்கி இயந்திரன் மூலம் விவசாயிகள் எவ்வாறு பெறுவது என்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தேவைப்படும் விதைகளை பெறுவதற்கு இயந்திரத்தில் உள்ள துவாரத்தின் வழியாக 10 ரூபாய் நோட்டு செலுத்தி தங்களுக்கு தேவையான விதைகளை விவசாயிகள் பெற்றுக்கொள்ளும் எளிய முறையை எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளை மேம்படுத்த மாநில அரசு குடிமராமத்து பணிகளை தொடங்கி நீர்நிலைகளை தூர்வாரி வருகிறது. இந்த நிலையில் ஆரணி பகுதியில் பள்ளியின் அருகே உள்ள கால்வாயில் தூர்வாரும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்தார். சொட்டு நீர் பாசனத்தை சிறப்பாக செயல்படுத்துவதில் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழகத்தில் முதல் மாவட்டமாக திகழ்வதாக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் வேளாண்மை அறிவியல் மையம் சார்பில் ஜல் சக்தி அபியான் உழவர் விழா கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நெல் உற்பத்தியில் திருவண்ணாமலை முதல் மாவட்டமாக திகழ்வதாக கூறியுள்ளார். இதில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். காஷ்மீரில் 6 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு கடந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் 35,096 பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிலையில் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து பஞ்சாயத்து தலைவர்களில் 20 பேர் அடங்கிய குழுவினர் டெல்லி வந்தனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்த அவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா, அச்சுறுத்தல் உள்ள அனைத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் 2 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் நிலைமை சீரடையும் போது காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கர்நாடக முன்னாள் அமைச்சர் சிவக்குமாரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர்.
பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக கடந்த ஆண்டு சிவக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 4 நாட்களாக அமலாக்கத்துறையினர் டெல்லியில் விசாரணை நடத்தினர். இதனையடுத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் சிவக்குமார் கைது செய்யப்பட்டார். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் கீழ் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து ப. சிதம்பரம் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிதம்பரத்தை மேலும் காவலில் வைத்து விசாரிக்க விரும்பவில்லை எனவும் அவரை திகார் சிறைக்கு அனுப்ப வேண்டும் எனவும் சிபிஐ சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சிபிஐயின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத நீதிபதிகள் சிதம்பரத்தின் காவலை செப்டம்பர் 5 வரை நீட்டித்து உத்தரவிட்டனர். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் கீழ் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சிதம்பரத்தின் தாக்கல் செய்த மனுவை நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்க கூடாது என்றும் இது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக ஆகிவிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுடன் அனைத்து விதமான வர்த்தக உறவுகளையும் பாகிஸ்தான் முறித்துக் கொண்டது. பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதுடன் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரையும் திரும்ப அழைத்துக் கொண்டது. இரு நாடுகளுக்கிடையே சூழ்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வந்தது. இந்நடையில் உயிர்காக்கும் மருந்து பொருட்களை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய பாகிஸ்தான் வர்த்தகத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 16 மாதங்களில் இந்தியாவிலிருந்து 36 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ரேபிஸ் நோய் தடுப்பு மற்றும் விஷமுறிவு மருந்துகளை பாகிஸ்தான் இறக்குமதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் தனது அரசின் பெரும்பான்மை பலத்தை இழந்துள்ளதால் போரிஸ் ஜான்சன் அரசு கவிழும் சூழல் உருவாகியுள்ளது. இங்கிலாந்து கன்சர்வேட்டிவ் கமிட்டியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிலிப் லீ சுங்கத்திற்கு ஜனநாயக கட்சிக்கு மாறியதால் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பெரும்பான்மையை இழந்துள்ளார். கடந்த மாதம் நடந்த G7 மாநாட்டில் பிரெக்ஸிட் ஒப்பந்தம் தொடர்பாக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கை தொடர்பாக பிலிப் லீவுக்கும் பிரதமர் ஜான்சனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிருப்தியில் இருந்த பிலிப் எதிர்கட்சியான சுதந்திர குடியரசுக் கட்சியில் இணைந்துள்ளார். இதனால் நாடாளுமன்றத்தில் போரிஸ் ஜான்சன் பெரும்பான்மை இழந்துள்ளதால் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தின் சாண்டா குரூஸ் தீவில் 3 நாட்கள் ஆழ்கடல் நீச்சல் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக 38 கொண்ட குழு ஒன்று சாண்டா குரூஸ் தீவுக்கு சென்றுள்ளது. கடந்த திங்களன்று படகை தீவில் நிறுத்திவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் 25 பலியாகினர். 5 பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 9 தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.